போராட்டம் 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 போராட்டம். இந்திய நாட்டின் கல்வி கொள்கையை, இந்திய நாட்டின் கல்வி கொள்கையை, வர்ணாசிரம கொள்கையினை, வர்ணாசிரம கொள்கையினை, வர்ணாசிரம கொள்கையினை, வர்ணாசிரம கொள்கையினை, புதிய கல்வி பெயர் சூட்டி, புதிய கல்வி பெயர் சூட்டி, ஒற்றை மொழியின் ஆட்சியை திணிக்க, ஒற்றை மொழியின் ஆட்சியை திணிக்க, திட்டமிட்ட காவி கூட்டம், திட்டமிட்ட காவி கூட்டம், சூழா இதத்தை கூர்த்திட்டு, சூழா இதத்தை கூர்த்திட்டு, மொழியின் வெளியை பிடுங்கி எறிந்து, மொழியின் வெளியை பிடுங்கி எறிந்து, குருடர்களாக மக்களை மாற்ற, குருடர்களாக மக்களை மாற்ற, குருடர்களாக குழந்தைகளை மாற்ற, குருடர்களாக குழந்தைகளை மாற்ற, குரூரத்தோடு வருகிறது, குரூரத்தோடு வருகிறது. மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மோடி அரசு புதிய கல்விக் கொள்கையை அது பற்றி மாநில கல்வி அமைச்சர் போய் வருகிறது 22ஆம் தேதி அவருடைய ஆக அவர்கள் வேகமாக பயணித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு அங்கே திரண்டிருக்கக்கூடிய கல்வியாளர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், தமிழ் சார்பாளர்கள் அனைவருக்கும் சார்பாக இந்த புதிய தேசிய கல்வி கொள்கை கல்விக்கு எதிரானது, நம்முடைய குழந்தைகளுக்கு எதிரானது, நமது மாணவர்களுக்கு எதிரானது. ஆகவே இதை திரும்ப பெற வேண்டும் இந்த மத்திய அரசு என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான கோரிக்கை, வலியுறுத்தல். காரணம், இதிலே மும்மொழி திட்டம் இருக்கிறது. மும்மொழி திட்டம் என்பது ஒரு மோசடி திட்டம். அதனுடைய உண்மையான ஒரே நோக்கம் இந்தியை திணிப்பதுதான். அதை நாங்கள் செய்ய போகிறோம். அது ஏற்கனவே 1968 இருந்து இருக்கிறது. அது தொடரும் என்று மிகுந்த பெருமிதத்தோடு இந்த கல்விக் கொள்கை அறிவித்திருக்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம், இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநில மொழி மற்றும் ஆங்கிலம் இது போதும். உண்மையிலேயே நடப்புல நீங்க பாத்தீங்கன்னா இந்து பேசுறவங்க கூட இப்ப ஆங்கிலம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆக ஆங்கிலம் என்பது இயல்பாக இந்த நாட்டினுடைய இணைப்பு மொழியாக ஆகிவிட்டது. ஆக அந்தந்த தாய்மொழி, அவரவர் தாய்மொழி மற்றும் ஆங்கிலம் போதும் இந்த நாட்டுக்கு. பிள்ளைகள் இந்த இரு மொழிகளோடு இதர பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் பம்பாக மூன்றாவது மொழி என்று இந்தியை திணிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்தி பேசாத பிள்ளைகள் மீதுதான் திணிக்கிறார்கள். இந்தி பேசுறவங்களுக்கு உண்மையிலே நடப்புல நீங்க பாத்தீங்கன்னா இருமொழிகள் தான். அவங்க வந்து இந்தி இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க. நாங்கள் சவால் விட்டு கேட்கிறோம், இந்து பேசுகிற மாநிலங்களில் பிற இந்திய மொழியை படித்த பாஸ் செய்த எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள்? எங்கே கணக்கு கொடுங்கள், எங்கே புள்ளி உரத்தை தாருங்கள், எங்கேயுமே இல்லை. அதனால தான் சொல்கிறோம், அடுக்குமொழிக்காக சொல்லவில்லை. மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை. அதை இந்த தேசிய புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இணைத்திருக்கிறார்கள். ஆகவே தான் சொல்கிறோம், இதை நிராகரிக்க வேண்டும். அதே போல இந்த நாட்டிலே அனைத்து மொழிகளும் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டியவை. 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்கின்றன. நீங்கள் செம்மொழிகள் என சொல்ல வேண்டுமென்றால் அதற்கும் சில மொழிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையிலே சமஸ்கிருதத்துக்கு மட்டும் தனி அந்தஸ்து, தனி கௌரவத்தை தரப்பட்டிருக்கிறது. கல்வித்துறையின் கல்வியிலே அனைத்து கட்டங்களிலும் சமஸ்கிருதம் பயில அவ்வளவு ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் என்று அழுத்தம் திருத்தமாக பேசுகிறது இந்த கல்விக் கொள்கை. அப்படி என்றால் இவர்கள் சமஸ்கிருதத்தையும் திணிக்கப் போகிறார்கள். எங்களுடைய ஐயமெல்லாம் அச்சமெல்லாம் இந்தி திணிப்பு என்பது முதல் படி. அவர்களுடைய இறுதி இலக்கு சமஸ்கிருதம் தான். ஆகவே தான் சொல்கிறோம், இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் மத்திய அரசை முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும். அதே போல அதை விட மிகப்பெரிய மருத்துவக் கல்வியில் தான் நீட்டிருந்தது. அதையே எதிர்த்து நாம் போராடினோம். அனிதா மரணம் அடைந்தார். இந்த ஆண்டு மட்டும் நம்முடைய பிள்ளைகள் 4 பேர் மாண்டு போனார்கள். நீட் என்கிற அந்த நவீன சீட் என்கிற பொது தெய்வத்துடைய அந்த வழிபீடத்திலே 4 பிள்ளைகள் இந்த ஆண்டு மட்டும் நரபலியாகிவிட்டார்கள். தமிழ்நாடு. ஆனால் இந்த இளைஞர்கள் இந்த கல்விக் கொள்கையில பிஏ எம்ஏக்கும் நீட் வரும். அப்படின்னா நீங்க பிளஸ் டூ படிச்சுக்கிட்டே இல்ல, இன்னொரு நீட் எடுக்குவதற்கு அதற்கான பயிற்சி மையத்துக்கு போகணும். அங்க கொண்டு போய் 1000கணக்கான ரூபாயை கட்டி நாம அழணும். ஆக எல்லா வகையிலும் பார்த்தால் மிகப்பெரிய ஆபத்து இந்த கல்விக் கொள்கையில இருக்கிறது. ஆகவே கேட்கிறோம், இந்த கல்விக் கொள்கை அறிக்கையை திரும்ப பெறுங்கள். இறுதியாக ஒன்றை சொல்வேன்,
ஏற்கனவே கல்வி என்பது மாநில அதிகார பட்டியலில் இருந்தது. அவசர நிலை ஆட்சி காலத்திலே அது பொது பட்டியலுக்கு போனது. இன்றைக்கு நடைமுறையிலே மத்திய அதிகார பட்டியலுக்கு போகிற வேலையை இந்த கல்வி கொள்கை செய்கிறது. எதை வச்சு சொல்கிறோம்? அவங்க அதில் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க, கட்ட கடைசியா தேசிய கல்வி முகமை, நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் என்கிற ஒன்றை அமைக்க போறோம். யார் தலைமையில தெரியுமா? பிரதம மந்திரியுடைய தலைமையில. அவர் தான் இந்த நாட்டினுடைய, அவர் தலைமையிலே உருவாக்கப்படுகிற அந்த கமிஷன், அந்த முகமை தான் ஒட்டுமொத்த நாட்டின் முழு கல்வியை கண்காணிக்கும் என போட்டார். அப்படி என்றால் நடைமுறையில கல்வி என்பது மத்திய அரசின் அதிகாரத்துக்குள்ள போகுது, நம்முடைய மாநில உரிமை பறிக்கப்படுது. நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதிமுக அரசை, எடப்பாடியாருடைய அரசை, நீங்க என்னெல்லாம் சொல்லி வந்தீங்க? எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான், அண்ணாவுடைய கொள்கை தான். நீங்களே இதோ இந்த கொள்கையிலே மும்மொழி கொள்கை திணிக்கப்படுகிறது, எதிர்க்க போகிறீர்களா இல்லையா? எங்களுடைய கொள்கை தமிழுக்குத்தான், தமிழுக்கு முக்கியத்துவம் தான் என்றீர்களே, இதோ சமஸ்கிருதத்தை திணிக்க போகிறார்களே, எதிர்க்க போகிறீர்களா இல்லையா? நீட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் விலக்கு அளித்து ரெண்டு மசோதாக்களை நிறைவேற்றினீர்களே, என்ன தெரியாச்சோ வேறு. ஆனா உங்களுடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாம் என்பதுதானே. இதோ பிஏஎம்ஏக்கும் பிஎஸ்சிஎம்எஸ்சிக்கும் நீட்டு வரப்போகிறது, எதிர்க்க போகிறீர்களா இல்லையா? கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று அவ்வப்பொழுது பேசுவீர்களே. இதோ தேசிய கல்வி ஆணையம் அல்லது முகமை என்கிற பெயரிலே அதையெல்லாம் பறிக்கப் போகிறார்களே. உங்களுடைய உரிமையை என்ன செய்ய போகிறீர்கள்? நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வோம். நம்முடைய மாநில அரசை பார்த்து, உங்களுடைய கட்சியினுடைய பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த அண்ணா என்கிற பெயருக்கு நீங்கள் கொஞ்சமேனும் மரியாதை கொடுப்பதாக இருந்தால், அண்ணாவினுடைய இத்தனை கொள்கைகளையும் மறுக்கிற எதிர்க்கிற இந்த புதிய கல்வி கொள்கையை நீங்கள் 22ஆம் தேதி எதிர்க்க வேண்டும். எதிர்க்கவில்லை என்றால் எதிர்க்கவில்லை என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணாவுடைய பெயரை எடுத்துவிடுங்கள். எதிர்க்க திராணி இல்லை என்றால் உங்களுடைய கட்சி கொடிகளே அண்ணா படம் இருக்கிறதே, அதை தயவு செய்து எடுத்து விடுங்க. கொஞ்சமாகினும் உங்களுக்கு அந்த அண்ணா மீது பிரியம் இருக்குமே என்றால் நீங்கள் இந்த கொள்கையை எதிர்த்து நிற்க வேண்டும். இல்லை என்று அண்ணாவுக்கு நியாயம் வழங்கும் வகையிலே, சரித்திரத்துக்கு நியாயம் வழங்கும் வகையிலே அவருடைய பெயரையும் படத்தையும் கட்சி பெயரிலிருந்து கொடியிலிருந்து எடுத்து இதுதான் நீங்கள். ஆனால் நாங்கள் நம்புகிறோம், ஆனாலும் நாங்கள் நம்புகிறோம், நாங்களும் தமிழுக்காகத்தான் இருக்கிறோம் என்று இந்த அரசு சொல்லுகிற காரணத்தினால் 22ஆம் தேதி இந்த கொள்கையை நாங்கள் முற்றிலும் நிராகரிக்கிறோம் தமிழக மக்களின் சார்பாக என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று உங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இதுவே எங்களுடைய அன்பான வேண்டுகோள் பணி. அதே மாதிரி இன்னொன்னு எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது யோசிக்கிறோம். இருமொழி அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு மொழி கற்க வேண்டிய நேரத்தில் அவங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. தாய்மொழியில தான் எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்காங்க. எந்த நாட்டில் பார்த்தீங்கனாலும், ஜப்பானுக்கு போனீங்கன்னா, சீனாக்கு போனீங்கன்னா, அவங்களுடைய தாய்மொழியில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாய்மொழியில் நம்மளுடைய கல்வியை கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை? எதுக்காக திணிக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி. இந்த கல்வி கொள்கையில் வந்திருக்கிற அனைத்துமே வந்து நம்ம ஏழை எளிய மக்களுக்கு, மாணவர்களுக்கு எதிரான விஷயமாக இருக்கிறது. இதை நாங்கள் எதிர்க்கிறோம், இதை தெளிவு பெற வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. கல்வி கொள்கையினுடைய நோக்கம் என்பது சமூக நீதி களத்தில் போராட்டம் நடத்தி கொடுக்கப்பட்ட அறிவிலை தாண்டி சேர்ந்தவர்கள், படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழமையிலும் பெண்கள், இவர்கள் இன்றைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் ஒரு நவநாகரிக வாழ்க்கை தீர்த்தங்களை பல்வேறுமான வளர்ச்சி நிலைகளை தள்ளுவதற்காக தொடர்ச்சியாக பழமைவாதிகள் அனுவாதத்தினுடைய அடிப்படையிலே, வேத பண்பாட்டினுடைய அடிப்படையிலே இந்த நாட்டை மறுகட்டுமானம் செய்ய வேண்டும் என்று நீண்ட காலமாக முயற்சித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போது கிடைத்திருக்கின்ற அரசு அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக
அந்த வேத பண்பாட்டுக்கு வலுவாக காத்திரம் சொல்லக்கூடிய சாதியை மறந்த படிநிலைகளுக்கு மீண்டும் இந்திய சமூகத்தை கொண்டு போய் இணைக்கக்கூடிய ஒரு வேலையை இருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிக நுட்பமான உபாயம்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. இது எல்லா மட்டங்களிலும் குழந்தைகளை கல்வியிலிருந்து வெளியேற்றுவதற்கான திட்டத்தோடு பல்வேறு மட்டங்களிலே இது வழிகட்டக்கூடிய ஒரு நுணுக்கத்தை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு படிநிலையிலும் அவர்கள் நுழைவுத் தேர்வு என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். இப்போது நீட்டிலே நடந்து கொண்டிருப்பதைப் போல பிளஸ் டூ முடிந்துவிட்டு நீட் நுழைவுத் தேர்வுக்காக சில ஆண்டுகள் வீட்டிலிருந்து முழுநேரமாக நீட் தேர்வு எப்படி மாணவர்கள் தயாராகிறார்களோ அதை போல ஒவ்வொரு பாடப்படிவு ஒவ்வொரு கட்டத்திலுமான படிப்புக்கும் அவர்கள் கோச்சிங் போய் 2 வருஷம் 3 வருஷம் டிராப் ஆகி முழுநேரமாக அவர்கள் இந்த கோச்சிங் மூலமாகத்தான் தங்களை தவிர்த்து ஆகவே பள்ளி கல்வி டீச்சிங் இண்டஸ்ட்ரிக்கு செல்லாத கோச்சிங் இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு கார்பரேட் மையப்படுத்த நாடு முழுவதும் ஒரு ஒற்றை சிலபஸ் ஒற்றை நோட்ஸு அந்த மாதிரியான ஒரு முறைக்கு ஒரு கார்பரேட் மயமாக்குவதற்கு கல்வியை அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த கார்பரேட் மயமாக்குவதற்கு இசைவாக ஒரு ஒருமை ஒரு ஒற்றை மயப்படுத்தப்பட்ட ஒரு செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார். எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்களோ ஆனால் ஒரே சாதின்னு சொல்லப்பட்டாங்க ஒரே சுற்றுலா சொல்லப்பட்டா ஒரே கோயில் சொல்லப்பட்டாங்க ஆனால் தேர்தல் மட்டும் ஒன்றா நடக்கணும். அதே மாதிரி தான் இப்போ மற்ற எல்லாமே அப்படி அப்படியே தனித்தனியாக இருக்கும். ஆனால் கல்வி மட்டும் நாடு முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும். மாநிலத்தினுடைய தனித்துவம் அந்த மொழியினுடைய வளமை இது எதுவுமே கணக்கில் கொள்ளப்படாமல் சமஸ்கிருதம் அதனுடைய அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேத மீட்பு அல்லது ஆரிய நாகரிகம் இது போன்ற பழமைவாதங்களுக்கு இந்திய சமூகத்தை கொடுத்து குழந்தைகளை 3 வயதிலிருந்து தயார்படுத்துவதற்கு அவர்கள் இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். 3 வயதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகளை மூளைச்சலவை செய்து முழுக்க முழுக்க ஒரு நவீன பார்ப்புடைய அடிமைகளாக இந்திய சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு செயல் திட்டத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கிறோம். ஏனென்றால் இது மாநிலங்களின் உரிமையில் இருக்கக்கூடிய கல்வியை மத்திய அரசாங்கம் தன்னுடைய ஏகபோக அதிகாரத்திற்கு கொண்டு வருகிறது. மாணவர்களுடைய தனித்தன்மையை அது நிராகரிக்கிறது. மாணவர்களுடைய கற்கும் திறனை படைப்பூக்கத்தை அது தடுக்கிறது. மட்டுமல்லாமல் தனியார் மயத்தை ஊக்குவிக்கிறது. பெரும்பாலானவர்களை வடிகட்டி ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் என்ற வடிவத்தில் அந்தந்த சின்ன சின்ன பகுதிகளில் இருக்கக்கூடிய 100 மாணவர்கள் 200 மாணவர்களை கொண்டு இயங்கக்கூடிய பாடசாலைகள் எல்லாம் மூடி ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் என்ற வடிவத்தில் அங்கன்வாடியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை ஒரே வளாகத்திற்குள் இருக்க வேண்டிய ஒரு நவீன ஒரு திட்டம் வந்து வெளியில் பார்த்தா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய நோக்கம் பலரையும் வடிகட்டி தூரத்திற்கு பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் அருகாமை இல்லாதனாலேயே தூரத்திற்கு அனுப்ப முடியாமல் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு அவருடைய திட்டம். அருகமை பள்ளி பொது பள்ளி என்பதுதான் கல்வியாளர்களுடைய நீண்ட கால கோரிக்கை. அந்த கோரிக்கை கட்டப்படுகிறது. அதனாலும் நாங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறோம். உங்களுடைய திட்டம் என்கிற செயலிலே திட்டத்தை குறிக்கக்கூடியதும் அந்தந்த தேசிய மொழிகள் பல்வேறு தேசிய மொழிகளை அதனாலும் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை இருக்கிறோம். கடந்த 12ஆம் தேதி சென்னையிலே நடந்த கல்வியாளர்களுடைய கலந்தாலோசனை கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்டு இந்த கல்விக் கொள்கை மாணவர்களுக்கும் தேசிய நலனுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த கோரிக்கையை தமிழக அரசு அமைச்சர் 22ஆம் தேதி டெல்லியில் நடைபெறக்கூடிய கல்வியாளர் கல்வி அமைச்சர்களுடைய மாநாட்டில் தமிழக கல்வியாளர்களுடைய வேண்டுகோளை தமிழகத்தின் கோரிக்கையாக அவர் முன்வைக்க வேண்டும். இந்த புதிய கல்விக் கொள்கையை ஒட்டுமொத்தமாக தமிழகம் நிராகரிக்கிறது என்கிற கல்வியாளர்களுடைய மாணவர்களுடைய தமிழ் சமூகத்துடைய கோரிக்கையை தமிழக அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது. சார், இப்போ 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஹிந்தி தான் இந்தியாவோட ஆட்சி குறிப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்க அங்க போயிட்டு டெல்லியில போயிட்டு உங்களுடைய கொள்கைகளை எடுத்துரைப்பார்கள் அப்படின்றத இல்லை, இது எங்களுடைய கொள்கை, இது எங்களுடைய கோரிக்கை கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கை. ஹிந்தி தான் ஆட்சி மொழி என்று எங்கும் இல்லை. அவர்கள் இப்படித்தான் சந்தடி சாத்திலே அலுவல் மொழி என்பதை ஆட்சி மொழி என்று இது பண்றாங்க. நம்ம எல்லாம் போய் 7வது பாடப்புத்தகத்தை படிப்புமான அவங்களுக்கு ஒரு சந்தேகம், அதனால வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய கல்வியாளர்கள் அது கேஜியிலிருந்து வரக்கூடிய புத்தகங்கள் வந்து எல்லாருக்கும் நுழைஞ்சி பார்க்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான கருத்து ரீதியான தவறுகளை சுட்டி காட்டுகிறார்கள். நம்ம கேட்கறது என்னன்னா, நீங்க பாட புத்தகத்தில் அவங்களை சேலம் பண்ண போயிட்டீங்க, பாரதியாருடைய தலப்பாய்க்கு காவி கட்டிருக்கிறீங்க,
இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல என்னென்ன முடியுமோ நம்ம கொஞ்சம் ஏமாந்துருந்தா நம்ம தலைக்கு கூட காவி அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. மொத்தமா எவ்வளவு வாங்கி வச்சிருப்பாங்கன்னு தெரியல, காவி நேரத்தில் வாங்கி வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே கல் உட்பட எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டுறாங்கன்னு தான் நினைக்கிறோம். அந்த அச்சத்துல இருந்துதான் நாங்க கேட்கறோம், அந்த அச்சத்திலிருந்து தான் கேட்கிறோம். தயவு செய்து கல்வியை காவி மயப்படுத்தி விடாதீர்கள். குழந்தைகளுடைய நஞ்சிலே ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்க்கிற சாதிய மத ரீதியான மோதலுக்கு அந்த குழந்தைகளை பயிற்றுவிக்கக்கூடிய மனுவாதத்திற்குள் இந்திய தமிழக பள்ளிகளை சாகாக்களாக மாற்றிவிடாதீர்கள். ஆர்எஸ்எஸ் தனிப்பட்ட முறையில நடத்தி கொண்டிருக்கின்ற சாகாக்களைப் போல தமிழகத்தின் பள்ளிக்கூடங்கள் கல்வி வளாகங்கள் மாற்றப்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரு மனமார்ந்த வேண்டுதலை நாங்கள் தமிழக அரசிடம் வைக்கிறோம். தமிழக அரசு நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அது கான்ட்ராக்டர்களுக்கான அரசோ காவிகளுக்கான அரசோ கிடையாது, மக்களுக்கான அரசு. மக்களுடைய கோரிக்கைக்கு அது செவிமடுக்க வேண்டும். செவிமடுக்கவில்லை என்றால் செவிமடுக்க வைப்பதற்கான மகத்தான ஒரு போராட்டத்தை, மக்கள் போராட்டத்தை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம்.